உலகத்துல இப்படிப்பட்ட ஒரு தகப்பனை எங்க சென்றாலும் கிடைக்காது. ஒரே ஒரு தகப்பன் தான், அது பரமபிதா மட்டும்தான், அப்படிப்பட்டவர். அதனால நம்ம என்ன நினைக்கிறோம், இவர் நம்மள மாதிரியே இவரை கொண்டு போய் சேர்த்துக்கிறோம். நான் என்ன சொல்றேன், அவரை மாதிரி நீ மாறிக்கன்னு சொல்றேன். நம்ம என்ன பண்றோம், அவரை நம்ம கிட்ட கொண்டு இருக்கோம், நம்ம ட்விஸ்ட் பண்றோம். வரலன்னா கொஞ்சம் முறுக்கி கிறுக்கி நம்ம பக்கமா இழுத்துட்டு வந்துடும். அர்த்தம் நான் உன்னை என் பக்கம் இழுத்த, நீ என் பக்கம் இழுக்கிறேன்ற. நீ என்ன மாதிரி ஆகுனா, நீங்க என்ன பண்றீங்க, அவரை நம்மள மாதிரி ஆக்கிடலான்னு பாக்குறாங்க, சொல்லி கொடுக்குறாங்க. அவர் பயங்கரமானவர், பயங்கரமானவர், பயங்கரமானவர்னா என்னைக்கா நம்ம ஒன்னும் இல்லாம போயிட்டு. கர்த்தர் பயங்கரமானவர் சொல்லும் பொழுது அந்த பாவத்தில் அந்த காம்ப்ரமைஸ் கிடையாது, கண்டிப்பா பனிஷ் பண்ணுவார். பண்ணார், நம்மள பண்ணல, என்னையும் உங்களையும் கொள்றது போத பாவத்தை கொன்று போட்டார். எந்த பாவம் என்னை தண்டிக்க சொன்னதோ அந்த பாவத்தை தேவன் தண்டித்தான் சொல்லும்போது, பாவம் அறியாத அவர் பாவமானார், அந்த பாவம் தண்டிக்கப்பட்டது, சொந்த ரத்தம் எனக்காய் சிந்தப்பட்டது. அப்ப எனக்கு தெரியுது, அவர் வெறும் தேவன் மட்டுமல்ல, அவர் நல்லவர். அப்ப நான் ஜபம் பண்ணும்போது தேவனத்தில் பதில வரணும்னா தைரியம் எப்போ வருதுன்னா, எபிரேயர் 11:6 பாருங்க, அங்க சொல்றதை பாருங்க. எபிரேயர் 11:6 நம்ம படிக்கலாம். எபிரேயர் 11:6, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது, நல்லா கவனிச்சு பாருங்க. ஒவ்வொரு முறையும் அதை எவ்வளவு ஆணித்தரமா அது வந்து நமக்கு திரும்ப திரும்ப சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது. சரி, அது என்ன, ஏனென்றால் தேவனத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும், தம்மை நேசிக்கிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவன் என்றும் விசுவாசிக்கணும். அப்ப தேவர் ஒருவர் இருக்கிறார். அப்ப எனக்கு என்ன, எனக்கு என்ன தெரியும், எப்ப எனக்கு கான்ஃபிடன்ட்னா, என் தேவர் இருக்கிறாரு, உயிரோடு இருக்கிறார், அவர் நல்லவர். நான் தேடும் பொழுது, நான் கேட்கும் பொழுது எனக்கு கண்டிப்பா ரிவார்டு, என்னை வெறுங்கையா அனுப்ப மாட்டாரு, என் பங்க நிரம்ப செய்கிறவர், என் தேவன் நல்லவர், நல்லவர் ஒருவர், என்னுடைய தேவன் நல்லவரா இருக்கிறதுனால நன்மையை நான் பெறுவேன். எவ்வளவு காலம் அது தொடரும், நான் உயிரா இருக்கும் வரை வாழ்நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என தொடரும். ஹல்லேலூயா. ரெண்டாவது காரியம் சொல்றேன், இஸ் மை ஃபாதர், ஹி லவ்ஸ் மீ, அவர் என்னுடைய தகப்பன், என்னை நேசிக்கிறார். அல்லாஹ் சொல்லும், என்னுடைய தகப்பன் என்னை நேசிக்கிறார். சரி, அவர் நேசிக்கிறார் என்பது இந்த பர்சனலா தெரிஞ்சுக்கணும், சொந்தமா தெரிஞ்சுக்கணும். பகல சொல்லுங்க, நீங்க சொந்தமா தெரிஞ்சுக்கணும். திரும்ப சொல்லுங்க. சரி, இப்ப நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் கொடுக்குறேன் பாருங்க, புரிஞ்சிடும். இந்த சமாரிய ஸ்திரீ வந்து யோவான் புத்தகத்தில் 4 பார்த்தீங்கன்னா 40 எடுத்துங்க, அவ போய் இயேசுநாதரை பத்தி அங்க இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் சொல்றா. அவங்க அதெல்லாம் கேட்டுட்டு கேள்விப்பட்டுட்டு எல்லாரும் வந்துடுறாங்க பாருங்க. நிறைய பேர் வந்து இயேசுநாதரை பார்க்கறதுக்கு வந்துடுறாங்க. இருப்போம் யோவான் 4:40 எடுங்க. யோவான் 4 அது திறந்து பாருங்க, பைபிள் பாருங்க. ரொம்ப 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 அருமையான ஒரு பகுதி, நான் உங்களுக்கு அதை இன்னைக்கு ஹைலைட் பண்ணி காட்டுறேன், முக்கியமான பகுதி. சமாரி அவரிடத்தில் வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் 2 அங்கே தங்கினார். படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த அம்மா போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுச்சு, இவர் வந்து இவரே மேசியா. இப்போ இவங்க இவரை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இந்த பெண் போய் சொல்லிட்டா, சொன்ன பிறகு அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது, அப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் பாருங்க, வேதம் சொல்ல, அப்பொழுது அவருடைய உபதேசத்து நிமித்தம் இன்னும் அநேக பேர் விசுவாசித்து அந்த ஸ்திரீயை நோக்கி, இதுதாங்க ரொம்ப முக்கியம், அந்த பெண்ணை பார்த்து சொன்னாங்க, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு மெய்யாக கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்று அறிந்து நாங்கள் இப்போ விசுவாசிக்கிறோம். என்ன சொல்றாங்கன்னா, நீ சொன்ன நாங்க கேட்டோம், ஆனா இப்போ எங்களுக்கு சொந்தமா அவர் பேசுறத நாங்க எங்க காதால கேட்டோம், அந்த உபதேசத்தை நாங்க விளங்கிட்டோம். அப்ப அது என்னன்னா, நான் சொல்லி நீங்க தெரிஞ்சது ஒரு பக்கம், ஆனா நீங்களாகவே அவரிடத்துல சொல்லப்பட்ட வார்த்தையை வச்சு நீங்க கர்த்தரிடத்துல கேட்டு நீங்க அனுபவிக்கும் போது நீங்க சொல்வீங்க, ஐயா சொன்னது கொஞ்சம் தான், இப்ப என் வாழ்க்கையில ரொம்ப அதிகமா நான் ருசிக்கிறேன், கர்த்தர் நல்லவர். கொஞ்சம் நல்லா தைத்து கையை தட்டிதே. சில பேர் சொல்றாங்க, ஐயா பிரசங்கம் பண்றாருங்க, அவரு ஒரு பெரிய டீச்சர், மன்னிக்கணும், என்ன அவர் போதிக்கிறது என்ன தெரிய போகுது, நமக்கு கொஞ்சம் தான் தெரியுங்க, கொஞ்சம் தான் தெரியும், ஆனா நீங்க அவரை ருசிக்கணும்.
கேட்ட ஒவ்வொரு வார்த்தையை வச்சு நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்பொழுது, சூழ்நிலைகள் மாறும் பொழுது, சொல்லப்பட்ட வார்த்தையை நீங்க சந்தேகப்படாம, வியாதி வரும்பொழுது சொல்லியிருக்கு நான் சுகமானேன், கடன் வரும்பொழுது, நெருக்கங்கள் வரும்பொழுது அவர் சொன்னார் உன் குறைவெல்லாம் என் மகிமின் ஐஸ்வரத்தின்படி. அப்ப நீங்க அந்த நெருக்கத்துல மாம்சத்தின்படி சிந்திக்காம தேவ வார்த்தையை சிந்திச்சு சொன்னவர் உண்மையுள்ளவர், வானம் பூமி மாறினா கூட மாறாதுன்னு சொன்னாரே. இப்ப என் வாழ்க்கையில இந்த பாஸ்டர் இப்படி பிரசங்கம் பண்ணியிருக்காரு, நான் கேட்டிருக்கிறேன், இப்ப வீட்டுல உட்கார்ந்து இருக்கேன், பிரச்சனை என்ன வந்து பேசுது, மலை மாறி வந்து நிக்குது, ஆனா நான் கர்த்தரை விசுவாசி பேச போறேன், நான் சொல்றேன், நீங்க விசுவாசி சொன்ன உடனே நீங்க சொல்வீங்க அது காணாம போயிடும், வியாதி போயிடும், சுகம் வந்துடும். அப்புறம் நீங்க சொல்வீங்க, பாஸ்டர் நீங்க சொன்னது கொஞ்சம் தான், இப்ப நான் இன்னும் அதிகமா ருசிக்கிறேன், இந்த கர்த்தர் உண்மையாகவே ஜீவன் உள்ள தேவன். இந்த அம்மா இந்த லேடி நிறைய தான் சொல்லியிருக்கு, நல்லா தான் சொல்லியிருக்குது, இல்லைன்னா இவ்வளவு பேர் வந்திருப்பாங்களா? ஆனா அவர்கள் அந்த உபதேசத்தை கேட்டபொழுது, அவர் வாயினாலே வந்த வார்த்தையை கேட்டபொழுது அவங்க சொல்றாங்க, உன்னால கிடையாது, நாங்க கேட்டோம், நீங்க சொல்லணும் பாஸ்டர், உங்களால ரட்சிக்கப்படல, இயேசுவால நாங்க ரட்சிக்கப்பட்டோம். அப்ப என்ன சொல்லுதுன்னா, நீங்க ருசிக்கணும், நீங்க அனுபவிக்கணும். ஆமென். எப்படி? He is my father. அவர் என்னை நேசிக்கிறார். அல்லாஹ் சொல்லுவார், அவர் என்னுடைய நைட்டெல்லாம் உழைச்சி நாளெல்லாம் உழைச்சி வீட்டுக்கு போகும்போது ஒரு பைசா எல்லாம் வீட்டுக்கு போனா ரொம்ப கஷ்டம். அந்த வீடை பத்தி நான் படிச்சேன், பேதுரும் வீடை பத்தி. பேதுரு மட்டும் இல்ல, கூட மாமியார் வேற இருக்குதுங்க, இது இன்னும் பிரச்சனை. பொண்ணை கொடுத்த அம்மா கூடவே இருக்குது, இவனுக்கு போக ஒரே பயமா இருக்குது வீட்டுக்கு போறதுக்கு. நான் நினைக்கிறேன் எப்படி இருந்திருக்கும் பாருங்க, அந்த மனைவியாவது கன்வின்ஸ் பண்ணுவான், இன்னைக்கு இல்லம்மா வருமான கூடங்கிற ஒரு கேள்வி இருக்கு, சும்மா இருக்குமா? நீ கேட்கலாம், பாஸ்டர் நான் ஒரு வீட்டுக்கு போன பாருங்க, அதே மாதிரி தான் பேதுரு வீடு மாதிரியே தான் நினைச்சேன். மகன் இருக்குது, அவங்க அம்மா இருக்காங்க, அவர் அந்த அம்மா சொல்லுது மனைவி கிட்ட, சொன்ன இப்படிலாம் இருக்கு, நீங்க பிரிஞ்செல்லாம் வாழக்கூடாது, நீங்க ஒன்னா இருங்க, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். உடனே இது சொல்றது, எங்கயா அவன் ஒன்னதுக்கும் உதவ மாட்டான், தண்டையான். நான் கேட்டேன், உங்களை கேட்டேனா உங்க கணவனா? என்னயா சொல், உன் கணவனா? கிடையாது, அந்த அம்மாவுடைய கணவன். நீங்க எப்படியும் பிரிச்சு வைக்கிறது வழிய யோசிச்சுட்டு இருக்காதிங்க, யோசிக்கிற ஒருவேளை அந்த மாதிரி பேசுறது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பெத்த அந்த தாயின் உள்ள சில நேரத்தில் பதறுது, என்னடா இந்த கட்டி கொடுத்தேன், ரெண்டு பிள்ளைய பெத்திருக்கான், இவன் வந்து பைசா கொண்டு வர மாட்டான்னு சொன்னோடனே, ஏற்கனவே இருக்கிற பார்ட்டி கலங்கி இருக்குது, பத்தாதுக்கு இந்த அம்மா வேற நல்லா கிண்டுவாங்க போட்டு அல்வா கிண்டுற மாதிரி. நான் யோசிச்சேன், பேதருடைய நிலைமை எப்படி இருக்குன்னு, ஒரு பொம்பளை இருந்தாலுமே கஷ்டம், ரெண்டு பொம்பளை வீட்டில் இருந்தா ஐயா பாடு ரொம்ப திண்டாட்டம் தான். நான் நினைக்கிறேன், இவர் ஒவ்வொரு வலையும் கழுவிட்டு இருக்கும் போதே இவருக்கு ஒரு நடுக்காயிட்டு இருக்கோம் பாருங்க. இயேசுநாதர் வந்து அவங்ககிட்ட பேசுறாரு, போப்பா போய் ஆழத்துல வலைய போடு, வலைகளை போடுன்றாரு. எனக்கு என்ன, ஐயோ இவர் ஒரு பாஸ்டர், இவர் ஒரு பிரீச்சர், இவருக்கு என்ன தெரியும், மீன் பிடிக்கிறத பத்தி இவருக்கு என்ன தெரியும், ஆனா இவருடைய பிரசங்கத்தை வேற மாதிரி பாக்கணும், இவருடைய அத்தாரிட்டி, இவருடைய பேச்சு. என்ன சொல்றான், சரி சரி சரி, ஆயினும் உங்க வார்த்தையின்படி. நான் சொன்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஆனாலும் நீங்க சொன்னீங்கல்ல அந்த வார்த்தையின்படி செய்யணும் சொல்லிட்டு வலைகளை போட்டா வலைய போட்டா மாறுங்க, கிழிஞ்சு போற மாதிரி வலை வருது, அப்படியே மீன் போட்டு முழுகுது, வலை கிழிற மாதிரி, அப்படி ஏகப்பட்ட மீனை பிடிச்சான். இப்பதான் என்னுடைய பாயிண்ட் இங்க என்ன சொல்ல வரேன்னா, இவ்வளவு நேரம் நான் பிரசங்கத்தை பண்ணதுன்னு அது கேட்டுத்தான் நினைக்கூடாது. இப்ப கவனிங்க, அவன் உடனே என்ன சொன்னா நீங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, பேதர் என்ன சொன்னாருன்னு தெரியுமா, மீன் எல்லாம் நிறைய கட்ட உடனே என்ன சொன்னார், நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போயிடும். அதான் சொல்றேன், தைரியம் இல்லை, பாவியான மனுஷன் உடனே நம்ம என்ன சொல்றோம், ஆண்டவரே நீ போயிடும், என்னை விட்டுரும், என்னடா இவ்வளவு ஆசீர்வாதம், ஆசீர்வாதம் இருந்தாலும் ஐயா நான் உங்ககிட்டே வர முடியாது, நீங்க ஜோதி நான் கருப்பு, அடியன் குப்பை, நீரோ மகா பரிசுத்தர், இந்த பிரிச்சு வச்சிடும். ஆனா நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும், என் தேவன் உன்னை பிரிச்சு உன்னை தூரப்படுத்தி உன்னை வெட்கப்படுத்தி
கர்த்தரை விட்டு தூரமாக்கி உதவாத நீசம் பாவி குப்பன் சொல்லி உனக்கு காலில் ஒரு டோர் மேட் மாதிரி வைக்காம மகனே மகளேன்னு சொல்லி உனக்கு ஒரு அந்தஸ்து கொடுத்து உன்னை எழுப்பி பக்கத்தில் உனக்கு ஒரு சீட்டை போட்டு உன்னை அவர் பக்கத்தில் உட்கார வச்சிருக்காருன்னா அந்த அன்பு எவ்வளோ பெருசுன்னு பாருங்க. அப்ப நமக்கு எப்ப இந்த கான்பிடன்ஸ் வருதுன்னா என் தேவன் என் பாவத்தை மன்னிச்சு என்ன தேவ நீதி ஆக்கியிருக்காரு. ஆமென். ஹல்லேலூயா. இல்லைனா அந்த தைரியம் வர நான் பாவினாலுமே நம்ம உடனே பெட்டிஷன் எழுதி இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துருவோம், ஜப விண்ணப்பம் எழுதி கொடுத்துருவோம். ஒருத்தர் டிவியில் பார்த்தேன், ஜபம் பண்ணுறாரு பாருங்க, ஜப விண்ணப்பம் கொடுத்துருக்காங்க, அவர் முகமே தெரியல, அவர் உள்ள உட்காந்துக்கிறார், அவ்வளோ பெட்டிஷன் மேலே இருக்குது. அவர் ஜபம் பண்ணிட்டு அப்படியே ஜபம் பண்ணுற ஸ்தோத்திரம், தேங்க்யூ லார்ட், ஹூஸ் தட் லேடி, யூ ஆர் இன் த ஃபின்லேண்ட், காட் இஸ் டச்சிங் யூ, யுவர் பிளைண்ட் ஐஸ் இஸ் காட் இஸ் ஓப்பனிங் நவ், குருட்டு கண்ண கர்த்தர் திறக்கிறாரு. இது உள்ள இவ்வளோ இருக்குது, இவ்வளோ பேர் எழுதி கொடுத்துருக்கான், என்னத்தை இவர் எல்லாத்தையும் எப்போ ஜபம் பண்ணி இவர் எப்போ முடிக்கிறது? அதனால ஒட்டு மொத்தமாக கையை மேலே வச்சோன்னு, அந்த கை வச்சோன்னு சரியேன் ஒரு அப்புறம் சொல்றாரு, யூ கேன் ரீச் அவுட் நவ், I am standing on this pulpit, but you can watching me through this TV. And if you try to touch the screen, you will experience the power of God. When we are looking at our eyes, we are looking at our eyes, we are looking at the TV screen. We are looking at the mall, we are looking at the TV screen. What are you saying? You are looking at the eyes, you are looking at the eyes, you are looking at the eyes, you are looking at the eyes. இதே ஒரு போக்கில் போயிட்டு கூடாதுங்க. உங்களுக்கு பர்சனலா தெரியணும், நீங்க அவரை நம்பி வந்தீங்க, ஒரு ஊழியக்காரன் நம்பி வரல. நான் சொல்றேன், இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு நான் சொல்றேன், கர்த்தரை நம்பி அடைக்கலமா ஓடி வந்த உங்களுக்கு, நான் மறையணும் அவர் பெருகணும், நான் சிறுகணும் அவர் உயரணும். நல்ல கரங்களை தட்டி தேவனை துதிப்போம். இதுதான் ஊழியத்துல எங்களுடைய வேலை, அவர் பெருகணும். ஆமென் சொல்லுவோம். எப்படி பெறுகிறது? நான் உங்களுக்கு நேராக போ, நீ போ அப்படின்னு உனக்கு அனுப்ப கற்றுக் கொடுக்கணும். நான் கேட்டில் நின்றுதா நில்லு, அது எப்படி உள்ளே போயிடுவேன்? நாங்கள் என்னத்துக்கு இருக்கிறோம்? கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய பியூன் மாதிரி வேலை செய்யக்கூடாது. ஊழியக்காரர்கள் நான் சொல்கிறேன், கலெக்டர் ஆஃபீஸில் இருக்க பியூன் மாதிரி நின்றுக்கிட்டு அப்படி போயிட்டாதே, நீ பேர் இப்படி இல்லை நின்று நயா, ரொம்ப அர்ஜென்டான மேட்டர், கையில் ஒரு 500 வெட்டு, ஆ போ, ஊழியத்துக்கு எவ்வளோ கொடுக்குற போ. அப்படி இல்லைங்க, இது ஒரு வியாபார ஸ்தலம் அல்ல. என் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். என கண்மாறன் சொல்ல, நான் உங்களுக்கு ஒரு வழி ஏற்கனவே அவர் உண்டு பண்ணியிருக்கிறார். அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன். அவர் உட்கார் சொல்ற, வா தைரியமா வா. அப்ப நான் இங்கிருந்து உங்களுக்கு என்ன சொல்றேன், நீ போமா, நீங்க போங்க, போங்க தைரியமா போங்க, உள்ள ஒருத்தர் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, போமா நீங்க போங்க, போங்க தைரியமா போங்க, உள்ள ஒருத்தர் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ரெண்டும் ஆமேன் வருது, இல்லை சத்தமாக தான் ஆமேன் சொல்லு. சில நேரத்தில் எனக்கே புரிய மாட்டேன், உண்மையாலுமே என் பக்கத்தில் நின்று தான் ஆமேன் சொல்கிறீங்களா, இல்லை நான் பிரசவம் பண்ணிட்டு இருக்கும்போது இல்லையா எங்களை விட்டுருங்க நாங்கள் அந்த பக்கமே போகிறேன்றீங்களான்ற மாதிரி ஆகிடுது. மனுஷன் பின்னாடி போகாதீங்க, கர்த்தரையே பின்பற்றுங்கள். தேவன் என் பாவங்களை மன்னித்தார். அடுத்தது, அவரை குறித்து இது எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்ட உறவு நமக்கு இருக்கிறது என்பது தெரியாம நம்ம ஜபம் பண்ணோம்னா அந்த ஜபம் ஏதோ பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கும், உரிமையா கேட்க மாட்டீங்க, கெஞ்சி கெஞ்சி அந்த தைரியம் இல்லாத ஜபம் எப்படி வரேன்னா, நான்லாம் சின்னதில் இருக்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் ரொம்ப வறுமைங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவுடைய நிலைமை பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்காரம்மான்னு சொல்லி இருப்பாங்க, வேலைக்கு செய்கிறவங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வருவாங்க. ஒரு 30 இயர்ஸ் 40 இயர்ஸ்க்கு முன்னாடி நிறைய பொம்பளைங்க அந்த கூடையில் எடுத்துகிட்டு போவாங்க. அப்படி கூடையில் எடுத்துகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஜாக்கெட்லாம் ஒட்டு போட்டு புடவை கிழிஞ்சு போயிடும், செருப்புலாம் செருப்பு கிடையாது, ஏதாவது ஒன்று காலில் ரப்பர் மாதிரி ஒன்று எடுத்து கட்டி வச்சிருக்கோம், முகத்தில் ஒரு பொலிவே இருக்காது, அவங்க ரொம்ப கஷ்டம்.
எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அந்த மாதிரி நேரத்தில் ஒரு சாதாரண ஒரு, அதாவது என்ன சொல்றது, ஒரு கீழ்த்தட்டு ஜனங்க, அதுக்கு மேல மேல் தட்டு, அது மிடில் கிளாஸ் பீப்புள், அந்த வீடுல வந்து இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கே சாப்பாடு கஷ்டம். அவங்களே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரேஷன் கடையில தான் அரிசிலாம் வாங்கி சாப்பாடு சாப்பிட்டுருந்தாங்க. அவ்வளோ ஒரு கஷ்டம் இருந்தது தமிழ்நாட்டில், ரொம்ப கஷ்டம் இருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா நைட் ஆனா இந்த ரா பிச்சைக்காரன் ஒருத்தர் இருப்பான். ஒரு நல்ல நாள் வந்ததுன்னு வச்சுங்களேன், பிச்சைக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க. பார்க்குறாங்க என்ன, நீங்கள் இப்போ இதெல்லாம் பார்க்கறது இல்லை, எல்லாம் பார்த்துட்டு வந்தேன், எல்லாம் கவனிச்சிருக்கேன் நான். அப்படியே கும்பு கும்பலாக உட்காந்துருப்பான், தடி வச்சுட்டு அப்படியே உட்காந்துருவான். பாப்பா சோறு போடுறாங்கன்னா அப்படியே ஏன்ச்சு அப்படியே பறந்துட்டு வருவான் பாருங்க. வந்துட்டு அந்த கூப்பிடாத வீட்டுக்கு போகும்போது ஒரே பயமாக இருக்கும். அதனால அம்மா அம்மா சோறு இருந்தா போடுங்கம்மா அப்படின்வான். அம்மா நம்மளுக்கு ஜபம் பண்ணுங்க சொன்னா, ஆண்டவரு அப்பா எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது இருந்து எனக்கு இந்த சத்தம் ஏற்கனவே எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது. கத்த சொல்லாரு, என்ன நீ வந்து என்கிட்ட பிச்சை எடுக்கிறதுக்காக நான் உயிரை கொடுத்தேன், வரும்போது தட்டும் போது பிள்ளை மாறி உரிமையா வந்து கதவை தட்டு, தட்டுகிற எவனுக்கும் திறக்கப்படும். நீங்கள் நினைக்கலாம் ஐயா எல்லாரையும் அப்படியே போட்டு ரொம்ப தாக்குற மாதிரி இல்லை, நான் தாக்கலைங்க. நீங்கள் திரும்ப திரும்ப அதையே பின்பற்றக்கூடாதுன்றது தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். பாரம்பரியத்தில் போய் சிக்கிக்கக்கூடாது. எத்தனையோ வருஷமாக கெஞ்சி கெஞ்சி ஜெபம் பண்ணிட்டோம், உடனே ஐயோ நம்ம அதை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்ல விசுவாசத்தில் ஜெபம் பண்ணுறோம் கூட வரலன்னு வச்சு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. விசுவாசத்தில் போராட மாட்டாங்க, இரு பழைய வழிக்கு போயிடுவோம், பேக் டு பெவிலியன். அப்பா ப்ளீஸ் ஆண்டவரே ஒரு முறை ஜூலியஸ் பாஸ்டர் சொன்னேன், அப்படியே விட்டு விடு ஐயா ப்ளீஸ் ஐயா பா, அப்பதான் நமக்கு நிம்மதி. அந்த பிச்சை எடுக்கிற மாதிரி கேட்ட உடனே நிம்மதி ஆயிடும். நீங்க கேட்கலாம், எப்படி பாஸ்டர் என் கதையை கரெக்டா சொன்னீங்க, எனக்கு அந்த ட்ரபிள் இருந்தது. நல்லா கவனிங்க, நீங்க நினைக்கலாம் எப்படி இவர் சொல்றாரு. நான் கூட வசந்த கேட்டு இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கேட்ட பிறகு இந்த பிரச்சனை கேட்கும் எனக்கு அப்படியே புல்ல அரிச்சிடும். அப்புறம் கொஞ்சம் பிரச்சனை வந்த உடனே வராத பதில் வந்த உடனே நான் என்ன பண்ணுவேன், ஆண்டவர் ப்ளீஸ் ஆண்டவர் ஆண்டவர் அப்ப கதை சொன்ன, திரும்ப என்ன பிச்சை எடுக்கிறேன், இவ்வளவு வார்த்தையை கேட்டியே நீ எதுக்கு பிச்சை எடுக்கிற, விசுவாசத்தில் போராடு, நான் செய்து முடிச்சிட்டேன்ல, கொடுத்துட்டேன்ல, நீயே பிச்சை எடுத்தா அப்புறம் என் ஜனங்களெல்லாம் பிச்சைக்காரன் ஆகிடாத, நான் ஒரு நல்ல தகப்பேன், அவங்கெல்லாம் என் பிள்ளைங்க, உயிரை கொடுத்து வாங்கியிருக்கிறேன், உரிமையா தைரியமா உள்ள வர கற்றுக்கொடு. நான் அவரை ரொம்ப பெருமையா பேச விரும்புறேங்க, எனக்கு அவரை உயர்த்தி உயர்த்தி பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களாம் சேர்ந்தாலும் ஆமேன் சொல்ல. சில பேர் புருஷனை நான் பெருமையா பேசுவான், சாப்பிட்டது விளக்கெண்ணெய் சாப்பிட்டுட்டு ரசம் சொல்றாங்க, கொஞ்சம் பேர் விளக்கெண்ணெய் தட்டிட்டு மேல தண்ணி தெளிச்சிருவான். அந்த காலத்துல விளக்கெண்ணெய் ஜம்ப் பண்ணுவாங்க. என்ன சாப்பிட்டுன்னு கேட்டா, எறா பொரியல், சொரா புட்டு, மீன் குழம்பு, சாம்பார், வறுத்த மீன், ஒன்றும் இருக்காது, ரசம் சோறு இருக்கும், ஊறுகாய் வச்சு சாப்பிட்டுட்டு அது மேல விளக்கெண்ணெய் தெளி தண்ணி தெளிச்சுட்டு வெளியே எட்டு வந்து இலை போடும்போது, என்னப்பா அவ்வளோ குழம்பு அப்படியே பல பல இருக்குத, தெளிச்சது விளக்கண்ணெய். கர்த்தர் ரொம்ப நல்லவங்க, பெருமையா சொன்னா இவரை பத்தி தான் சொல்ல முடியும். நம்மளை மதிச்சிருக்காரு, நம்ம லெவல்ல உயர்த்தி வச்சிருக்காரு. நியாயமா நான் பிச்சை தான் எடுக்கணும். அவர் சொல்றாரு, எதுக்குடா பிச்சை எடுக்கிறேன், உயிரை கொடுத்துருக்கேன், நான் உன்ன நேசிக்கிறேன், என் மகனே நீ பிச்சை எடுக்காத, பிச்சைக்கார மாதிரி வந்து என் சமூகத்துல வந்து நிக்காத, உரிமையாக வந்து எனக்கு மைண்டில் ஒரே குழப்பம், என்னடா எப்படி போகிறது. அப்போ நான் இன்னும் இன்னும் அதிகம் வார்த்தையை படிக்க படிக்க அந்த உறவை நான் புரிஞ்சிக்கும் போது எனக்கு தெரியுது, இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட அப்பாவை நான் பார்த்ததே இல்லை. அப்போ சொன்னார், இந்த உலகத்தில் எங்கே தென்னால என்ன மாதிரி யாரையும் நீ பார்க்க முடியாது, நான் நானே கர்த்தர் என்னை அல்லாமல். வேறே தேவன் இல்லை. Such a loving God. Amen. அப்போ நீங்க தைரியமா நீங்க எடுக்கணும்னா உங்களுடைய ஆவியில தேவனோடு ஒரு நல்ல உறவு இருக்கணும். முக்கியமான காரியத்தை சொல்றேன் கவனி, வெறும் பிரசங்கம் அப்புறம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுட்டு அப்படியே இருந்துடக்கூடாது. நீங்க வீட்டில் கர்த்தரோட பேச ஆரம்பிக்கணும். நான் சொல்ற தேவன் உயிருள்ளவருங்க. உங்க வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை வந்து நீங்க கன்சிடர் பண்ணாம நீங்க கர்த்தரை விசுவாசிச்சு நீங்க கர்த்தர்கிட்ட பேசி பாருங்களேன், கர்த்தர் உங்ககிட்ட பேசுவார். வருதே உண்மையா சொல்றேங்க, அவர் உங்ககிட்ட பேசுவார், நல்லா பேசுவார். உன் ஆவி தேவனோடு கூட தொடர்பு கொள்ளணும்.
மெல்லிய சத்தம், வசனத்தோடு பேசுவார். அப்படியே கலக்கமாக இருக்கும். சில நேரத்தில் உள்ளே சொல்வார், நான் உன்னோடு இருக்கேன். கண்ணில் தண்ணி வந்துடும். அப்படியே அந்த அன்பு தெரியும். அப்படியே கொழுந்து விட்டு எரியும். அப்படியே ஒரு அனலாக இருக்கும். அப்படியே உன்னை மூடுறது உனக்கு தெரியும். பக்கத்துலேயே இருப்பார். நம்ம அப்படியே டயர்டாக இருக்கும்போது நம்மளுக்குள்ள ஒரு பெரிய ரிஃப்ரெஷன் மாதிரி ஆவியான பக்கத்துன்னு சொல்வார், நான் முன்னோடு கூட இருக்கிறேன். வசனத்தை ஞாபகப்படுத்தி, கேட்ட பிரசங்கத்தெல்லாம் ஞாபகப்படுத்தி ரிஃப்ரெஷ் பண்ணி, அப்படியே சிஸ்டமே டவுன் ஆகும்போது ஒரு ரிஃப்ரெஷர்னு வச்சுருக்காம அதை போட்டு ரிஃப்ரெஷ் பண்ணாமல் டக்குன்னு தெளிவாயிடும். உடனே ஏஞ்சி சொல்லுவோம், கர்த்தர் நல்லவர். ஆமென். அதனால எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கார். அழைக்கப்பட்டவர்களுக்கு இந்த விருந்து உண்டு. ஆமென். எல்லாரையும் அழைச்சிருக்க, உங்க எல்லாரையும் பெயர் சொல்லி அழைச்சாராம். எதுக்கு அழைச்சா? விருந்துக்கு அழைச்சிருக்கார். அப்பாவுடைய கல்யாண வீட்டுக்கு அழைச்சிருக்கார். அந்த விருந்து, அந்த விருந்து சாலை, எல்லாம் சொல்லுவோம், விருந்த ஒரு ரோட்ல போட்டிருக்குது, அவ்வளோ பெருசு. நம்ம வீட்டில் டேபிள் நாலு பேர் உட்காந்து சாப்பிட்ற டேபிள், நம்ம வீட்டு டேபிள் ரவுண்ட் டேபிள், மூணு பேர் உட்காந்து சாப்பிட்ற டேபிள். சில வீடு நல்லா ரிச் வீடுன்னா ஆறு டேபிள், கொஞ்சம் பணக்காரன் எட்டு டேபிள், இன்னும் பெரிய டேபிள் பார்த்தீங்கன்னா 24 டேபிள். பெரிய பெரிய ராயல் பிளேஸ்லாம் போனீங்கன்னா 64 பேர், 100 பேர், 200 பேர் உட்காந்து சாப்பிட்ற. எலிசபெத் குயின் அவங்க வீடை வந்து காட்டும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த டேபிள் பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு டேபிள். இவர் டேபிளே, ஹலோ, அவர் சொல்றாரு இதெல்லாம் வீட்டுக்குள்ள போட முடியாது, ரோட்ல போட்டிருக்க. அது பேரு விருந்து ரோடு, அது பேரு விருந்து சாலை. எங்க தொடங்கினா அங்க முடியும். இந்த கோடினா அக்கோடியில போய் முடியும். நிறைய வச்சிருப்பாரு, நீ போய் தைரியமா எடுத்துக்கணும். போகிற சொல்லுங்க, நீங்க தான் போய் எடுக்கணும். ஸ்பூன் லெட் வந்து யாரும் ஊட்ட மாட்டேன். அவர் சொல்றாரு எடுத்துக்கோ, ரிசீவ்னா டேக் இட், எடுத்துக்கொள். அதை சொல்லுங்க, ஜபத்திலே விரும்பி எவைகளை எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களோ, அந்த 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 பதம் தான் போட்டிருக்கு, எடுத்துக்கோன்றார். அப்போ அங்க சுகம் இருக்கு, எடுத்துக்கோ. சந்தோஷம் இருக்கு, எடுத்துக்கோ. சமாதானம் இருக்கு, எடுத்துக்கோ. அப்ப நீங்க என்ன பண்ணும்? போனோம். இந்த டேபிள்ல கர்த்தர் போட்டிருக்காரு, கர்த்தர் என்னுக்கு வச்சிருக்காரு, நான் எடுத்துக்கிறேன். சொல்லுங்க, நான் எடுத்துக்கொள்கிறேன். திரும்ப சொல்லுங்க, நீங்க எடுக்கிறத பிசாஸ் தெரியாது, அவன் கண்ணே தெரியாது, நல்ல கண்ணு அவனுக்கு, அவனுக்கு குருட்டு கண். அவன் அப்பப்ப சொல்றான், எங்க எடுத்த, உனக்கு காலியா இருக்கு, உனக்கு கண்ணு தெரியல, நான் என்ன பண்றது, என் சுகத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன். உடனே அப்ப மாதிரி பிரெட் மாதிரி உள்ள போவோம். எது போவோம்? வார்த்தை உள்ள போவோம். வசனம் ஒரு உணவு மாதிரி. மனுஷன் அப்பத்தினால் மட்டுமில்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையும் பிரெட் மாதிரி. பிரெட், ஆமென். உடம்புக்கெல்லாம் சும்மா நல்லா தெம்பாயிடும், ஃபுல்லா பலன் இருக்கும், சுகம் இருக்கும். அப்ப தைரியம் எப்போ வருதுன்னா, என்னுடைய தகப்பன் எனக்கு ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காரு, நான் போய் எடுத்துக்கணும், அவ்வளவுதான். ஆமென். அதனாலதான் சொல்றேன், நான் எடுத்து உனக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு ரைட்டு கொடுக்கல. இப்ப விசுவாசி ஆயிட்டீங்க. விசுவாசி இல்லாத போது கத்த சில பேருக்கு எடுத்து கொடுனாரு, எடுத்து கொடுத்தேன். நான் ஜெபம் பண்ண அவங்க சுகம் பெற்றாங்க. விசுவாசி ஆயிட்டீங்களா இல்லையோ? நான் சனம் பெற்றுட்டியா? அதுக்கப்புறம் நான் எட்டு வந்து ஊட்டின கையால அடிப்பார், கையிடு. அவன் என் பிள்ளை, நீ என்ன நடுவில் என்ன ஊட்டி ஊட்டுனுக்குற, அவன் எடுத்துக்குவான். எடுத்துக்கணும். அங்க போய் பேய் இருக்குது, கட்டி இருக்குது, மந்திரம் இருக்குது, தகுடு இருக்குது, சூனியம் இருக்குதுன்னு சொல்லி போய் உட்காந்து கூடாது. எல்லா நன்மையும் என்னுடையது, விசுவாசத்தினாலே கேட்கிறேன், எனக்கு கொடுத்து விட்டீரே, ஸ்தோத்திரம் சொல்லி எடுத்து பாருங்க. அப்பவே சுகம், அப்பவே நன்மை நடக்க தெரியுங்க பாப்பீங்க. நல்லா கைகளை தட்டி நாம் தேவனை துதிக்கு. அதே காரியத்தில் வியாழக்கிழமை நாங்க ஜெபம் பண்றோம், புது உடன்படிக்கையின் ஜெபம். அவங்க வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, நான் போறேன், போய் ஜெபம் பண்றதுக்கு போய் விசிட் பண்ண போறேன். ஐயா, அந்த பிள்ளைக்கு ஜெபம் பண்ணுங்க, ரொம்ப மோசமா இருக்கு. அசன மணிப்பாரு, 12:10 இங்க நம்ம ஜெபம் பண்ணுவோம், நீ நானும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். நீ அங்க போய் கேளு, 12:10 உன் பிள்ளை அங்க சுகமா இருக்கும், அந்த குழந்தை.
இங்கிருந்த வார்த்தை அனுப்பும். அந்த மாதிரி பாருங்க, புதுசா வருது டக்குன்னு விசுவாசம். இந்த பழைய கேஸுங்க தான் கஷ்டம். இப்படி சொன்ன உடனே இங்கிருந்து ஜோம் பண்ணுவாரா, அது அங்க சேகம் வேணும், வானா வரமாட்டாரு. இவர் இங்க ஜோமனும் அங்க சுகம் ஆயிடும். அந்த அம்மா என்ன பண்ணுச்சுன்னா, அப்படியா அப்ப ஜோமனையான்ச்சு. ஜோம் பண்ண பிறகு வந்து சொல்லுது, இந்த காலையில வந்து சொல்றாங்க, அதே 12:10 அந்த பிள்ளை ஏழுச்சு உட்காந்துச்சு, சுகமாயிடுச்சு. அப்ப நான் சொன்னேன், உன் விசுவாசம் அந்த குழந்தைய உயிரா போயிடுச்சு. என் விசுவாசம் அல்ல, உன் விசுவாசம். நான் சொன்னதை நீ நம்பின, விசுவாசிச்ச, அந்த விசுவாசம் வரல. இதே மாதிரி தான் ஒவ்வொரு தினையும் விசுவாசத்தை பயன்படுத்தினா நம்ம நல்லா இருக்கலாம், சுகமா வாழலாம். விசுவாச கர்த்தர் ரொம்ப நல்லவருங்க. நமக்கு வழியை உண்டு பண்ணிட்டு நம்மளை கூப்பிட்டு தைரியமா வந்து எடுத்துக்கோன்றார். அப்ப இந்த தைரியம் வரணும்னா சில நேரத்தில் நம்ம வந்து நம்ம நினைக்கலாம், நான் சரியில்லைங்க, அதெல்லாம் எப்படி கர்த்தர் வந்து என்னை ஏற்றுக்குவாரா, என்னை எடுத்துக்குவாரான்னு. நான் அந்த கெட்ட குமாரன் ஸ்டோரியும் உங்களுக்கு நான் சொன்னேன். அவனுக்கு எவ்வளோ தைரியம்னா, அந்த தைரியத்துடைய வார்த்தை பார்த்தீங்கன்னா, வெக்கப்படாமல் வான்னு சொல்லுது. ஏன்னா உன்னுடைய குற்றம், உன்னுடைய பாவம், பாவத்தை குறித்த தவறான எண்ணங்கள் உங்கள் போகிறதுக்கு தைரியத்தை கொடுக்க மாட்டேது, வெக்கப்பட்டு தலை அதை நிற்க வச்சிருது. ஆனால் அந்த பையன் பார்த்தீங்கன்னா வெக்கப்படாமல் தைரியமாக வந்தான். அப்போ ஒவ்வொரு முறையும் கதை சொல்லாது, நீ பாவம் செய்த, நான் பாவம் செய்யலை. எப்படியே 4:16 தான் சார், உன்னை போல் எல்லாத்தையும் சோதிக்கப்பட்டேன், ஆனால் நான் பாவம் செய்யலை, நீ பாவம் பண்ணியிருக்கேன். ஆகவே நான் உன்னை குற்றப்படுத்தலை, ஏற்ற நேரத்தில் உனக்கு சகாயம் அளிக்கும்படி உதவி செய்யும்படி தைரியமாவான்றார். வெக்கப்படாமல் அங்கே வெளியில் நிற்காத, உள்ளவா. எதுக்கு உள்ள வர சொல்கிறாரு, ஏற்ற நேரம். எல்லாம் சொல்லுங்க, உனக்கு பதில் உண்டு. அப்போ நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்காரு. நீங்கள் இங்கிருந்து போகும்பொழுது ஒரு தைரியத்தோடு போங்க. நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாதது எதுவுமே இருக்காதுங்க, கண்டிப்பாக நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. அந்த சமாரிய ஸ்திரீ இயேசுநாதரை பற்றி சொன்னான், கேள்விப்பட்டு எல்லாம் வந்தாங்க. அப்புறம் அவங்க சொன்னாங்க, நீ சொன்ன, ஆனால் உன்னால் நாங்கள் இப்போ வரல, நாங்கள் கேட்டோம். அதேமாதிரி நான் சொல்கிறேன், நீங்களும் சொல்லணும், பாஸ்டர் நீங்கள் சொன்னீங்க, ஆனால் சொன்னது கொஞ்சம் தான், ஆனால் இப்போ நாங்கள் ரொம்ப ருசிக்கிறோம். சொன்னது மேலே இப்போ எங்களுக்கு பர்சனலாக தெரியுது, இந்த கர்த்தர் ரொம்ப நல்லவர்னு. அந்த லெவலுக்கு நீங்கள் வரணும். ஆமென். உரிமையோடு போங்க, தைரியத்தோடு போங்க. உங்களை கர்த்தர் நேசிக்கிறாரு. நீங்கள் இனி தலைகுனிவு இல்லை, தோல்வி இல்லை, அவமானம் இல்லை. என் கர்த்தர் எல்லாவற்றையும் நம்ம மீட்டெடுத்திருக்கார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை நாம் துதிப்போம். அன்பின் பிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம். நீர் என்னோட எங்களோடு பேசியிருக்கிறீர் கர்த்தாவே. தைரியமாய் நாங்கள் உம்மண்டை வர எங்களுக்கு நீ உண்டு பண்ணின அருமையான வழிக்காக மக்கள் ஸ்தோத்திரம். கேட்ட வார்த்தையை கர்த்தாவே அதன்படியே நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுக்கு என்ன வேண்டுமோ அவைகள் எல்லாவற்றையும் ஏற்கனவே நீர் கொடுத்து விட்டீர், முடித்து விட்டீர். உரிமையோடு நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல பகாரிலும் மறவான். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசு தாவியனுடைய அன்யுனி ஐக்கியம் சந்தோஷம் சமாதானம் இப்பொழுதும் எப்பொழுதும் சகல பரிசுத்தமானோடும் என்றென்றைக்கும் இருப்பதாக. பை பை. காட் பிளஸ் யூ. சென்று வாருங்கள். உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னை ஆசீர்வதிப்பேன், மேன்மைப்படுத்துவேன். உன் எல்லையை விரிவாக்கு, உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் கூடாரத்தை விசாலமாக்கு. அதை தடை செய்யாதே.